பஜ்ஜண்ட பேரை வைத்துக்கொண்டு பஞ்சாயத்து நடவடிக்கை எங்களை குசேல பரம்பரையாக ஏழைகளை ஆக்கல். வரியேற்றம் வந்து மக்களை வந்து திரும்பவும் ஒரு வீதிக்கு கொண்டு செல்ற வேண்டிய நிலைமைக்கு கொண்டு விட்டோம். இங்கே 75 பில்லியன் என்பது 2 கோடி மக்கள் வாழ்ற நாட்டிலே ஒவ்வொரு மக்களுக்கும் 50 லட்சம் ரூபாய் கடன். தூரநோக்கற்ற தன்மையில் இருக்கின்ற அரசாங்கம் ஏழை மக்களை சிந்திப்பது என்பது மிகவும் குறைவாகவே இருக்கின்றது. உணவுக்கே வழி இல்லாத பொழுது ஒரு கொப்பியை வாங்குவதற்கு யாரும் யோசிப்பார்கள் நான் நினைக்கிறேன். பொருளாதார நெடு நசிவுக்கு காரணமே அவங்களுடைய நீதிமன்றமே சொல்லியிருக்கு. சிங்கள மேலாதிக்கம், புத்த மேலாதிக்கம், இது ரெண்டும் தான் பொருளாதார நெடு. இலங்கையில் வட்வரி அதிகரிப்பின் காரணமாக பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்திருக்கின்றன. வர்த்தகர்கள் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்வதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகிறார்கள். வட்வரி அதிகரிப்பால் இடம்பெற்றிருக்கின்ற விலைவாசி உயர்வு அன்றாடம் உழைத்து உண்ணுபவர்களை, மாணவர்களை, தொழில் செய்பவர்களை எப்படியெல்லாம் வாட்டி வதைக்கிறது என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். பொதுமக்கள் கஷ்டப்படுகிறார்கள், சரியாக கஷ்டப்படுகிறார்கள். எந்த ஒரு சாமானும் பொதுமக்கள் வாங்கல. இப்போது பார்க்க போனால் மரக்கறியிலிருந்து மீனிலிருந்து சகலதும் வாங்கலாம். ஆனால் இதெல்லாம் வட்டுக்குரியது அல்லாத பொருட்கள். வட்டுக்கு அல்லாத பொருட்களுக்கு இந்த கதி என்றால் வட்டுக்குரிய பொருட்களுக்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பொதுமக்கள் சார்பாக அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், முழுப்பெருமாருங்க, பொதுமக்கள் சுமக்கிற சுமைகள். நீங்கள் முந்தைய 10 கிலோ சாமானை நீங்கள் விற்பதா இருந்தால் உங்களுக்கு 2000 வரும். இந்த 10 கிலோ சாமானை இப்போது வாங்க வேண்டாம், அதே பொதுமக்களுக்கு 4000 ரூபாய் வரும். சரி, உயர்வு காரணமாக தினசரி நாங்கள் பொருட்களை வந்து கொள்வனவு செய்யக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து சரியான விலையேற்றத்தை இருக்குது. அடிப்படையான உணவுப் பொருட்கள் கூட மரக்கறிகளிலிருந்து அனைத்துமே வந்து அதிக விலைக்கு தான் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ 3 வேளை சாப்பிட்றது கூட ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது. தற்பொழுது இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த வட்வரியானது அதிகரிப்பு அதிகரிப்பு என்பது அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட குறிப்பிட்டு சொல்ல போனால் பானுக்கு கூட அந்த வட்வரி சேர்க்கப்படுகின்றது. எனவே இதில் பாதிக்கப்படுவது பெருமளவாக பாதிக்கப்படுபவர்கள் ஏழை மக்களே. எனவே அரசாங்கம் அதனை சிந்தித்து இந்த வட்வரியை கூட்டுவது என்பதை தவிர்த்து அதிக உச்ச சொத்துக்களை கொண்டிருக்கின்ற இலங்கையில் 5 வீதமானவர்கள் உச்ச சொத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த அவர்களுடைய சொத்துக்களுக்கான வரிகளை அதிகரிப்பதன் மூலம் அரசாங்கம் வருமானத்தை ஈட்டிக் கொள்ள முடியும். வரி கட்ட வேண்டியவங்க நாங்கள் அல்ல. நாங்கள் தனியா இருந்திருந்தா வரி கட்ட தேவையில்லை, எங்களுக்கு எங்களால் முடியும். நாங்கள் எப்படி வாழ்ந்துருந்தாங்க, ஒரு நாளைக்கு மாலையில 1960 மாலையில ஆனகரவில் போயிருந்தீங்கன்னா 45-60 லாரி மீன் போகும் கொழும்புக்கு. பவனியாவில் போயிருந்தீங்கன்னா முல்லைத்தீவு மன்னாரஞ்சி 150 லாரி போகும். இலங்கையினுடைய மொத்த உற்பத்தியினுடைய 43 விழுக்காடு மீன் உற்பத்தி வடமாகாது. வயல்ல வரம்பு உயரமாயிருந்து நெல் வளர்ந்து விளைச்சல் சிறப்பாக இருந்தால் விவசாயிக்கு வருமானம், அந்த விவசாயி கொடுக்குற வரியிலே அந்த ஊருக்கு அந்த நாட்டுக்கே வருமானம். அப்போ இந்த எங்கள் ஒவ்வொருத்தட்ட உழைப்பும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி நாங்கள் உறங்குற நேரத்தில் வரையும் நாங்கள் உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பும் யாரோ ஒரு தனிநபர் சுரண்டி கொண்டு போய் சொகுசு வாழ்க்கை வாழ்வதாக எண்ணி அவர்களும் வாழாமல் அந்நியர்கள் கையிலே கொடுத்து விட்டு நாட்டு மக்கள் எல்லாரையும் அநியாயமாக தவிக்க வைக்கின்றார்கள். சகலதுமே கூடி இருக்கின்றன. அரசாங்கம் சொல்லியிருக்கிறது 3 வீதம் வரியை கூட்டுகிறேன். ஆனால் இவர்கள் இஷ்டத்துக்கு வரியை கூட்டி வைக்கிற சாதாரண ஒரு பொதுமகன் இப்போது ஒரு நாளில் எத்தனை வேளை உணவு உண்ணுகிறார்? ஒருவேளை சாப்பாடை 3 ரூபாய் சாப்பிடுகிறான். இந்த நிலப்பாடு ஒருவேளை சாப்பாடை 3 ரூபாய் சாப்பிடுகிறான். காலமே இப்ப எங்களுக்கு அரிசி இல்லை. இப்ப நடக்க கட்டத்துல நாங்க இருக்கிறோம். இன்னும் அரிசி விதைக்கவில்லை, அரிசி வரவில்லை, சிறுபோகம் இன்னும் வரவில்லை. ஆனால் ஒரு நேர சாப்பாடை கஞ்சியாக்கி காலமையும் ஒரு தாய்க்கு தான் அந்த வேதனை. காலமே கஞ்சியாக்கி குடிக்கிறாள், மதியம் சோறாக உண்றாள், இரவு அதில் மிச்சத்தை உண்றாள். அதாவது குசேலர் பரம்பரையாக பஜ்ஜண்ட பேரை வைத்துக்கொண்டு வர்த்தகத்து நடவடிக்கை எங்களை குசேல பரம்பரையாக ஏழைகளை ஆக்குது. குழந்தை பிள்ளைகளுக்கு கூட இருக்கிறார்களுக்கு இந்த முட்டை 50 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் விலை இருக்கிறது. மற்றது அரிசி, பருப்பு, சீனி போன்ற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமான விலையில் ஒவ்வொரு கடையில் வந்து ஒவ்வொரு விலையான விலையெல்லாம் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அடிப்படை சும்மா சாதாரணமான வேலை செய்கிறாக்களுக்கு, அந்த கூலி வேலை செய்கிறாக்களுக்கு வந்து
ஒரு பொருட்கள் விலையேற்றம் வந்து பெரிய ஒரு பாரிய ஒரு அத்தியுறுத்தலாக இருக்கு. அவைக்கு பணக்கார வீடுகளிலே உணவு சுருங்கும், அதாவது வீணாகடிக்கப்படுவது குறைகிறது. நடுத்தரமான வீடுகளிலே ரெண்டு வேலையாகிறது. ஏழை வீட்டில் ஏற்கனவே இல்லாதவன் இது எப்படியாவது எதிர்த்துண்டாவது உயிர் வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. சூழலில் தான் இப்பொழுது இது நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ இப்பொழுது கூட இலங்கையில இருந்து பல பேர் எப்பொழுதுதான் பாஸ்போர்ட்டை பெற்று நாட்டை விட்டு ஓடுவோம் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுவதற்கு இந்த உணவு பஞ்சமும் ஒரு காரணம். தற்பொழுது உணவுப் பொருட்களுடைய விலை அதிகரித்தது மூலம் அன்றாடம் மூன்று வேளை உண்ண வேண்டிய ஏழை மக்கள் இன்று ஒரு வேளை உண்பது என்பதே மிகவும் சிரமமாக இருக்கு. 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சாப்பாடு போட வேண்டிய நிலைமை, எங்களுக்கு பட்டினியால் வாடி 2-3 நாட்கள் கூட குழந்தைகள் சாப்பிடாம இருந்த குடும்பங்கள் இருக்கிறது. மாணவர்கள் கோப்பி புத்தகங்கள் வாங்குவதற்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள்? 5 கட்டு கோப்பி 50 ரூபா 75 ரூபா வித்து, இப்போ வந்து 4 கட்டு கோப்பியே 125 ரூபா 150 ரூபா கிட்ட விற்கு, 150 ரூபா 300 ரூபா கிட்ட விற்கு. அப்போ 5 ரூபாய்க்கு வந்து 2 கோப்பி தான் வாங்கலாம். அப்போ ஒரு பிள்ளை வந்து பள்ளிக்கூடம் படிக்க வேணும், டியூஷன் போக வேணும், அதை விட தனிப்பட்ட வகுப்புன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒத்தின கொப்பிகள் புத்தகங்கள். சாதாரண மக்கள் வந்து இதெல்லாம் வாங்குறது வந்து பெரிய ஒரு கனவாக இருக்குது. அப்போ வந்து வேலை வாய்ப்பும் வந்து அந்தளவுக்கு நிறைவான வேலை வாய்ப்புகளும் இப்போ இல்லை. மற்ற விலையேற்ற காரணமாக கட்டிட பொருட்கள் என்ற விலையேற்றம், அதால் வந்து கட்டிட வேலை கூலி வேலாற்ற வேலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. படிக்கிற காலங்களில் ஏற்றனா ஒரு 15-20 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு டேர்முக்குரிய கொப்பியை 500 ரூபாய்க்கு வாங்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு 500 ரூபாய்க்கு 2 கொப்பி வாங்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லை. ஆனால் அதே படிப்பு அதே செலவு தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மாணவர்களது கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான எந்த ஒரு வசதியும் இல்லை. உணவுக்கே வழி இல்லாத பொழுது ஒரு கொப்பியை வாங்குவதற்கு யாரும் யோசிப்பார்கள் நான் நினைக்கவேன். ஐரெண்டு போனில் அடிச்சு பார்க்குற பிள்ளைகளை எங்கட சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கொப்பி புத்தகம் என்பது ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்காக தாதகப்பெண் வீட்டை பிள்ளைக்கு கொப்பி வாங்கணும்ன்ற வாங்குறார்கள். அதால் பெரிய பிரச்சனை, இன்னும் பள்ளிக்கூடத்தில் எல்லாரும் போன கொண்டாருங்கன்ற காலம் இந்த கொப்பி புத்தக விலையால வரப்போகுது. ஏழை மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி உபகரணங்களை வேண்டுவதை மிகவும் சிரமப்படுகின்றனர். உதாரணமாக ஒரு 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 கொப்பியை வேண்டுவதற்கே இன்று ஒரு 200 ரூபா செலவழி, குறைந்த ஒரு 80 பேஜ் கொப்பியை வேண்டுவதற்கே ஒரு 200 ரூபா செலவழிக்க வேண்டிய நிலையில் இன்றைய மக்கள் இருக்கும் நிலை என்பது மிகவும் ஒரு பாரதூரமான விடயமாக இருக்கின்றது. இலங்கையில் வர்த்தகர்கள் ஏன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்கிறார்கள்? ஒரு பூனையை மிளகாத்தூள் சாப்பிட வைக்கிறது, பூனையை நீங்கள் கடைசி விலைக்கு விற்பாடுபட்டு வாயால் பூனைக்கு ஊட்டி விட்டா தீத்திரம் சொல்லுவாங்க, ஊட்டி விட்டா கூட பூனை கடைசி வரைக்கும் சாப்பிடாது. ஆனால் அரசியல்வாதிகள் பூனையை மிளகாத்தூள் சாப்பிட வைப்பார்கள். எப்படி என்று சொன்னால் பூனை இந்த வாழ்ல தடை விடும், எரிச்சலா இருக்கு, அது நக்கி நக்கி தன்னை சுத்தப்படுத்தி அந்த எரிச்சலை போக்குவதற்காக அந்த மிளகாத்தூளை உட்கொண்டு விடும். இதே போலத்தான் சார் ஒரு சில பொருட்களுக்கு வரியை கூட்டினால் அங்கே நீங்கள் கிளந்தழுவீர்கள். ஆனால் அடிப்படை பொருட்களான உணவு மற்றும் எரிபொருள் பிரச்சனைகளில் கை வைத்தால் அங்கே மக்கள் கடைசி வரைக்கும் சாப்பாடு வாங்கத்தான் வேணும், போக்குவரத்து சேர்த்தான் வேணும், போக்குவரத்துல இருந்து கொண்டு போற பொருட்கள் செலவுகள் சேவைகள் கூடத்தான் வேணும். ஆக இயல்பாகவே மக்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நடைமுறை தந்திரத்துக்கு தள்ளிவிடும் முயற்சியை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள. இந்த வரியை சாட்டாக வைத்து வர்த்தகர்கள் 3 வீதம் கூட்டின பொருளுக்கு அடிப்படை 18 வீதம் கூட்டுறார்கள். அவர்கள் கூட்டுவது அளவு தெரியாது. உதாரணமாக ஒரு பாலுக்கு ஒரு லிட்டருக்கு 20 ரூபா கூட்டினா அரசாங்கம் அறிவித்தால் இவர்கள் 200 மில்லியில் செய்கிற ஒரு பால் பாக்கெட்டுகளுக்கு இவர்கள் 30 ரூபா கூட்டுகிறார்கள். மக்கள் நீங்கள் என்ன இந்த பால்களை நீங்கள் நிராகரிக்கலாம். நீங்கள் 1 லிட்டர் பாலை நீங்கள் பால்சாலையில் வாங்கி நீங்கள் குடிக்கலாம். வரி என்பது மக்களின் அடிப்படை தேவைகளை பாதிக்காத வரை நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிக அவசியமானதாகும். ஆனால் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்து சற்று மீண்டு வந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் வட்வரி காரணமாக ஏற்பட்டுள்ள விலைவாசி ஏற்றம் சாதாரண பொதுமக்களின் வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.